நாம் இங்கே சில எடுத்துக்காட்டுகளோட கணக்கை பார்க்க போகிறோம் மேக்டொனால்டு அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆரஞ்சு மரங்களுடன் ஒரு தோட்டத்தை வச்சுருக்காரு அவர் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஐந்து மரங்களை வெட்டணும்னு நினைக்கிறாரு மீத இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் இருநூற்றி பத்து ஆரஞ்சுகளை உற்பத்தி செய்யும் மொத்த விளைச்சல் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ஆரஞ்சுகள் மெக்டொனால்டோட பண்ணையில் முதல்ல மொத்தம் எத்தனை மரங்கள் இருந்துச்சு அவங்க கேட்பதை டீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனவே இதுதான் ஆரம்ப மரங்கள் ம் அவர் டீ மரங்களுடன் தொடங்குகிறார் ஆனால் பூச்சிகளினால ஐந்து மரங்களை அவர் வெட்டுறாரு ஆக அதன் பிறகு எத்தனை மரங்கள் இருக்கும் அவரு டீயில் தொடங்கினார் அஞ்சு மரங்களை வெட்டினார் அப்போது அவர்கிட்ட டீ கழித்தல் அஞ்சு இருக்கும் இல்லையா மீதம் இருக்கக்கூடிய மரங்கள் டீ கழித்தல் அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் இருநூற்று பத்து ஆரஞ்சுகளை உற்பத்தி செய்யும் அப்போது ஒவ்வொரு டீ கழித்தல் ஐந்து மரமும் லேசான சிவப்பு நிறத்தில் எழுதுற பாருங்கள் இருநூற்று பத்து ஆரஞ்சை உற்பத்தி செய்யும் அப்போது மொத்த மரங்கள் டீ கழித்தல் ஐந்து இது மொத்த மரங்கள் பெருக்கல் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு அப்போது இது ஐந்து மரங்களை வெட்டிய பிறகு விளையக்கூடிய மொத்த ஆரஞ்சுகள் சரியா அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இதன் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ஆரஞ்சஸ் அப்படிங்கிறாங்க அதை நான் இங்கே ரோஸ் நிறத்தில் எழுதுகிறேன் அப்போது இது நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொண்ணூறுக்கு சமம் இது தான் நமது சமன்பாடு இதிலிருந்து டீயை நாம் கண்டுபிடிக்கணும் இது அவர் முதல்ல வச்சுருந்த மரங்களின் எண்ணிக்கை இல்லையா முதல்ல நாம் இங்கே செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வெளிப்பாட்டை இருநூற்று பத்தால் பெருக்கணும் நாம் ஏன் இரு பக்கத்தையும் இருநூற்று பத்தால் வகுக்கக்கூடாது இதனை பல வழிகளில் நம்ம செய்யலாம் இந்த இருநூற்று பத்தை நம்ம பங்கிடலாம் இப்போ நான் இரு வழிகள்லையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் முதல்ல இதன் இரு பக்கத்திலும் இருநூற்று பத்தால் வகுக்கிறேன் இடது பக்கம் இது டீ கழித்தல் அஞ்சாகும் வலது பக்கம் இது நீண்ட வகுத்தல் கணக்கு நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொண்ணூறு வகுத்தல் இருநூற்று பத்தாகும் இதை நான் இங்கே பச்சை நிறத்தில் எழுதுறேன் இருநூற்று பத்து அப்படிங்கிறது நான்கில் செல்லாது இல்லையா இது நாற்பத்தி ஒன்றிலும் செல்லாது இது நானூற்று பதினேழில் ஒரு முறை செல்லும் ஏன்னா ஒரு முறை என்பது நானூற்று இருபது ஆகும் ஒன்று பெருக்கல் இருநூற்று பத்து என்பது இருநூற்று பத்து இதனை கழிக்கணும் நம்ம இருநூற்று ஏழு கிடைக்குதா அப்புறம் ஒன்பதை கீழே அப்படியே இறக்கணும் இரண்டாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் இருநூற்று பத்து எத்தனை முறை செல்லும் சொல்லுங்கள் பார்ப்போம் இது பத்து முறை செல்லாது அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒன்பது முறை செல்லும் ஆ ஒன்பது பெருக்கள் இருநூற்று பத்து என்பது ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் அது பூஜ்ஜியம் ஆகும் ஒன்பது பெருக்கல் ஒன்று அப்படிங்கிறது ஒன்பது ஆகும் ஒன்பது பெருக்கல் இரண்டு அப்படிங்கிறது பதினெட்டு பிறகு இதனை நாம் என்ன பண்ணுறோம் கழிக்கலாம் ஒன்பது கழித்தல் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒன்பது தான் இதனை ஆயிரத்தின் இடத்துல மறு குழுவமைக்கலாம் ஆக இதிலிருந்து ஆயிரத்தை நாம் எடுக்கலாம் இந்த ஆயிரத்தை நூறின் இடத்திற்கு அழிக்கலாம் எனவே இது பத்து நூறுகள் ஆகும் அப்புறம் நூறின் இடத்திலிருந்து நூறை நாம் எடுக்கணும் எனவே இது ஒன்பதாகும் இதை பத்தின் இடத்துல நாம் வைக்க வேண்டும் ஆக இது பதினேழு பத்துகள் அல்லது நூற்று எழுபது ஆகும் பதினேழு கழித்தல் ஒன்பது என்பது எட்டாகும் ஒன்பது கழித்தல் எட்டு அப்படிங்கிறது ஒன்று எனவே நமக்கு நூற்று எண்பத்து ஒன்பது கிடைக்கும் நாம் மேலும் ஒரு பூஜ்ஜியத்தை கீழே இறக்கலாம் இது சற்று தள்ளி இருக்குது இருநூற்று பத்து அப்படிங்கிறது ஆயிரத்து எண்ணூறில் தொண்ணூற்று ஒன்பது முறை செல்லும் அப்படின்னு பார்த்துட்டோம் ஒன்பது பெருக்கல் இருநூற்று பத்து அப்படிங்கிறது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு ஆகும் இதனை கழித்தோம்னா மீதம் இருக்காது வலது பக்கம் நூற்று தொண்ணூற்று ஒன்பது இருக்கும் இதை நான் இங்கே ரோஸ் நிறத்தில் எழுதுணும் பாருங்கள் இப்போது இரு பக்கத்திலும் நாம் என்ன பண்ணணும் அஞ்சை கூட்டணும் நினைவில் வச்சுக்கோங்க நாம் இடது பக்கம் என்ன செஞ்சாலும் அதை வலது பக்கமும் நாம் செய்யணும் இல்லைன்னா இது சமநிலையில் இருக்காது இது சமமாக இருக்கிறதுக்கு இரு பக்கத்திலும் நாம் கூட்ட வேண்டும் இடது பக்கம் இருக்கிறது இந்த டீ இருக்கு பிறகு வலது பக்கம் இருநூற்று நான்கு ஆகிடும் இல்லையா அதை ரோஸ் நிறத்தில் எழுதுகிறேன் ஆக அவர் இருநூற்று நான்கு மரங்களில் தொடங்கினார் இதனை செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது இதனை இரு பக்கத்திலும் இருநூற்று பத்தால் பெருக்குவதற்கு பதில் இருநூற்று பத்தை நம்ம பங்கிடலாம் மீண்டும் இதே விடை தான் நமக்கு கிடைக்கும் இதை வேறு வழியிலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இருநூற்று பத்து கழித்தல் டீ கழித்தல் ஐந்து பெருக்கல் இருநூற்று பத்து இதில் நான் இப்போ பெருக்கிடுறேன் ஐந்து பெருக்கல் இருநூற்று பத்து அப்படிங்கிறது ஆயிரத்து ஐம்பது கழித்தல் ஆயிரத்து ஐம்பது சமம் நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பிறகு இரு பக்கத்திலும் என்ன பண்ணுறோம் ஆயிரத்து ஐம்பதை கூட்ட வேண்டும் இப்போ நான் இதை ரெண்டு பக்கத்திலும் செய்கிறேன் பாருங்கள் ஆயிரத்து ஐம்பது ம் நூற்றம்பது இல்லை ஆ இடது பக்கம் இருநூற்று பத்து டீ இருக்கு வலது பக்கம் பூஜ்ஜியம் கூட்டல் பூஜ்ஜியம் என்பது பூஜ்ஜியம் தான் ஒன்பது கூட்டல் ஐந்து அப்படிங்கிறது பதினான்கு ஒன்று கூட்டல் ஏழு அப்படிங்கிறது எட்டு கழித்தல் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பது இதனை இரு பக்கத்திலும் இருநூற்று பத்தால் நம்ம வகுக்கலாம் இது எங்கே செல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் இந்த வகுத்தில் மீண்டும் உங்களுக்கு செய்கிறேன் டீ சமம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பது வகுத்தல் இருநூற்று பத்து அதாவது இருநூற்று நான்கு இதுதான் இதனோட விடை புரிஞ்சுதா சரி நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்